25,000 ரூபா செக்மெண்ட்ல இப்ப ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. மோட்ரோலாவோட H50 ஃபியூஷன், ஒன் பிளஸோட நாட் CE4. இது ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபோன்ஸ். ரெண்டுத்துக்குமே ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. பட் இந்த ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பெட்டரான சாய்ஸ்? வெல், அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்குது C4 டெக் தமிழ். வீடியோக்கு போகலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ஸும் பிக்கப் பண்ணிங்கன்னா H50 ஃபியூஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இது காரணம், பின்னாடி வீகன் லெதர் பேக் கொடுத்துருக்காங்க, ஒன் ப்ளஸில் பிளாஸ்டிக், திக்னஸும் 0.5 mm கம்மி, ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கர்வ் ஆகிறதுனால எஸ்பெஷலி ஒன் ப்ளஸில் அந்த சைட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கிறதோட கம்பேர் பண்ணையில் கையில் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. வெயிட்டும் ஃபியூஷனில் 10 grams கம்மி. அது போக ஒரே சைஸ் டிஸ்பிளே இருந்தாலும் ஓவரால் H50 ஃபியூஷன் இன்னும் காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. இது போக மோட்ரோலா IP68 ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் CE4ல IP54 தான் கொடுக்குறாங்க. மோட்டோக்கு இன்னொரு அட்வான்டேஜ், அதில் NFC இருக்கிறது. அப்போ ஒன் ப்ளஸில் அட்வான்டேஜஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, மோட்டோவில் கிடையாது. MicroSD சப்போர்ட் இருக்குது, மோட்டோவில் கிடையாது. ஹாப்டிக் மோட்டரும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் CE4ல ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஆனாலும் ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் வரையில் இங்கே என்னோட சாய்ஸ் H50 ஃபியூஷன். இப்போ இந்த டிசைன் இது அடுத்த ரெண்டு கேட்டகரியும் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அடுத்து பேட்டரி, தின்னாக இருக்குது லைட்டாக இருக்குது அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டியும் கம்மி தான். 5000 mAh H50 ஃபியூஷனில், 5500 mAh நாட் CE4ல. இது வெறும் ஆன் பேப்பர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நாட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 10% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 10% ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கிறதுனால எதிர்பார்த்த விஷயந்தான். இப்போ சார்ஜிங்னு வரையில் ரெண்டு பிராண்ட்ஸுமே சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் ஒன் ப்ளஸ் 100 watt சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, மோட்டோ 68 watts. ஸோ CE4 கிட்டத்தட்ட 30 minutes ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும், மோட்டோ 45 minutes ஆகுது. ஸோ பேட்டரி சார்ஜிங்னு வரையில் கண்டிப்பாக நாட் CE4 பெட்டர். சரி, இப்போ டிஸ்பிளேக்கு வருவோமே. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரே சைஸ் பேனல், Full HD+ ரெசல்யூஷன், OLED டெக்னாலஜி. மோட்ரோலாவில் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் பீக் பிரைட்னஸும் அதிகமாக இருக்குது. ஒன் ப்ளஸில் நெட்ஃப்ளிக்ஸில் HDR ப்ரொவைட் பண்ணுறாங்க, மோட்ரோலா அது இன்னும் ஆட் பண்ணல. அதெல்லாம் விடுங்களேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்தில் எது பெட்டர் டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. கர்வ் பேனல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது. பர்சனலாக எனக்கு கர்வ் பேனல்ஸ் பிடிக்கும். ஏன்னா கர்வ் டிஸ்பிளேஸ் யூஸ் பண்ணல, ஃபோன் இன்னும் கொஞ்சம் நேரோவாக கையில் நல்லா ஃபிட் ஆகும். ஸோ ப்ரீமியமான ஒரு ஃபீல் இருக்குது, ப்ளஸ் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன பெருசாக பாதர் பண்ணாது. பட் அதே சமயத்தில் சில பேருக்கு இது நெகட்டிவாக இருக்கலாங்கிறது எனக்கு புரியுது. அதனால தான் நிறைய பேர் ஃப்ளாட் பேனல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் இங்கே அதுதான் டிசைடிங் ஃபேக்டர், கர்வ் பேனலா ஃப்ளாட் பேனலா. உங்களோட ப்ரிஃபரன்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து ஆடியோன்னு வரையில் பெருசாக இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, ரெண்டுத்துலேயுமே ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. CE4ஓட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரிஞ்சது, பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்களே கேளுங்களேன். அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே நாட் ஈஸியாகவே வின் பண்ணுது. ஏன்னா Snapdragon 7 Gen 3 வெர்சஸ் 7S Gen 2, அது மட்டும் இல்லாமல் CE4ல இன்னும் ஃபாஸ்டர் ஸ்டோரேஜும் இருக்குது. ஸோ ஆக்சுவல் பெஞ்ச்மார்க் நம்பர்ஸும் CE4ல அதிகமாகவே இருக்குது. ரியல் வேர்ல்டு யூஸ்னு வரையில் கேம்ஸும் நீங்கள் CE4ல பெட்டராக ரன் பண்ண முடியணும். இப்போ H50 ஃபியூஷனில் அதே கேம்ஸை ரன் பண்ணலாம், ஆனால் செட்டிங்ஸோ இல்லை ஃப்ரேம் ரேட்டோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ கேமிங் உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி, இந்த ரெண்டு ஃபோன்ஸில் ஒன்று சூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக CE4 பெட்டரான ஆப்ஷன். இப்போ ரெகுலர் யூஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. H50 ஃபியூஷனில் 7S Gen 2, மோட்ரோலாவோட அந்த க்ளீனான ஹலோ யூஐயோட கம்பைன் ஆகையில் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் இல்லாமல் ரெகுலர் டே டு டே யூஸ்க்கு நல்லா இருக்குது. இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்னு பார்த்தா மோட்ரோலா 3 வருஷம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நாட் CE4ஓட 1 வருஷம் அதிகம். ஆனால் மோட்ரோலாவோட அப்டேட் ட்ராக் ரெக்கார்ட் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். பட் ஆனாலும் இங்கே சாஃப்ட்வேர்னு வரையில் மோட்ரோலாக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோமே. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ப்ரைமரி 50 MP சோனி சென்சர்ஸ். நாட் CE4ல லிட்டியா லைட் 600, H50 ஃபியூஷனில் லைட் 700C. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ரெண்டு இமேஜஸ்லையுமே டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. கலர் ப்ராசஸிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, பட் ஏறக்குறைய பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவல் தான். மோட்ரோலால கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பனிங் இருக்குது. லோ லைட்னு வரையில் இங்கே H50 ஃபியூஷன் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இமேஜஸில் கன்சிஸ்டண்ட்டாக டீட்டெயில் பெட்டராக இருந்துச்சு. லைக் இங்கே பாருங்களேன், இல்லை இந்த செட் ஆஃப் இமேஜஸில் இந்த ஏரியாவை நோட்டீஸ் பண்ணுங்கள்.
அல்ட்ரா வைட்ஸ்னு வரையில மோட்ரோலாவில் 13 மெகா பிக்சல் சென்சர், ஒன் பிளஸில் 8 மெகா பிக்சல்ஸ். ஸ்டில்ஸ்னு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலேயுமே நல்லா இருந்துச்சு. சில இடத்துல ஒன் பிளஸ் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் மோட்ரோலாவோட அல்ட்ரா வைடில் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும், ஸ்டில்ஸ் மட்டும் இல்லை வீடியோவும் எடுக்கலாம். வீடியோ பற்றி பேசையில் ஃபியூஷனில் அல்ட்ராவைட் கேமராவை யூஸ் பண்ணி 4K எடுக்க முடியும், நார்டில் ஃபுல் ஹெச்டி மட்டும்தான். ரெண்டு ஃபோன்லையும் ப்ரைமரி கேமராஸால் 4K ஷூட் பண்ண முடியும். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா H50 ஃபியூஷனில் எடுத்த ஃபுட்டேஜ் இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது. இதே ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு CE4லையும் கிடைக்கும், பட் 1080க்கு ட்ராப் பண்ண வேண்டியிருக்கும். செல்ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 32 மெகா பிக்சல் கேமரா, ஒன் பிளஸில் 16 மெகா பிக்சல்ஸ். இங்கே எனக்கு ஸ்கின் டோன்ஸ் மோட்டோவில் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. எச் டிடெக்ஷன் ரெண்டு பிரான்ச்சுமே நல்லா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பெருசாக வித்தியாசம் இல்லை. பட் 4K செல்ஃபி வீடியோ மோட்டோவில் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். ஆனால் ஆடியோ ரெக்கார்டிங் CE4ல கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இது H50 ஃபியூஷனில் ரெக்கார்டர் ஆடியோ, இது நாட் CE4. வித்தியாசம் தெரியுதுல்ல? சரி, இப்போ ப்ரைஸிங்க்கு வருவோமே. H50 ஃபியூஷன் 23,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபர்ஸோட ப்ரைஸ் 21,000 ட்ராப் ஆகுது. CE4-ஐ 25,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்ரோலாவுக்கு இங்கே 2,000-4,000 ரூபா வரைக்கும் ப்ரைஸிங் அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் அவைல் பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறத பேஸ் பண்ணி. சரி, அதெல்லாம் விடியா, இப்போ கதைக்கு வா. இது ரெண்டுத்தில் எது பெட்டரான ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல், நான் எப்போவுமே சொல்கிற அதே கதையை தான் சொல்ல போகிறேன். ரெண்டுத்தில் கிளியராக இது பெட்டர் அது பெட்டர்னு சொல்ல முடியாது. எந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமே ஆப்வியஸாக ஒரு ஃபோனில் ஒரு மேஜர் ஃப்ளாஸ் இல்லாத வரைக்கும் நம்ம அதை சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ரெண்டுத்தில் எது பாசிட்டிவ்ஸ் எது நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே எடுத்துக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு கேமிங் ப்ரையாரிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி, எர்கனாமிக்ஸ், கேமராஸ் இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக H50 ஃபியூஷன் உங்களுக்கு செட் ஆகாது. CE4 உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் இல்லை, நான் இன்டென்சிவாக பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, எனக்கு ரெஸ்பான்சிவான ஒரு ஃபோன் வேணும், எர்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம், கையில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கேமரா பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நாட் CE4 சஜஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அவங்களுக்கு H50 ஃபியூஷன் தான் பெட்டரான ஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸுமே உங்களுக்கு தெரியும். இதை பேஸ் பண்ணி, உங்கள் ரிக்குயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி, இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பெட்டரான சாய்ஸ்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பை பை.